Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வருடத்தின் முதல் குடும்ப கூடுகைக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு சபையிலே இப்படிப்பட்ட விசேஷித்த கூட்டங்களை தேவன் தந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளை கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த கூடுகை நம்முடைய குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கடந்த வருடங்களில் இது சிறப்பாக நடைபெற கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஆண்டிலும் மற்ற வருடங்களை பார்க்கிலும் மேன்மையான முறையில், பிரயோஜனமான முறையில் இந்த கூடுகைகள் நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. போன வருஷத்தை விட ஆட்கள் கூடுதல் வந்திருக்கிறார்களா, குறைவாய் வந்திருக்கிறார்களா? ஸ்தோத்திரம். அது எப்பொழுதுமே நம்ம ஆட்களுக்கு ஃபஸ்ட்டு சண்டே அப்படி ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறது. நம்ம வந்து அதை கொஞ்சம் கூட ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அடுத்த பிப்ரவரி மாதத்தில் இன்னும் அநேகரை நாம் இந்த கூட்டத்திலே சேர்க்க வேண்டும். இங்கே நீங்களும் கூட அடுத்த பிப்ரவரி மாதம் முதல் வாரம் இந்த கூட்டத்துக்கு வரும் பொழுது நம்ம சபையை சேர்ந்த இன்னொரு குடும்பத்தை கூட கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு முயற்சி பண்ணுங்க. எங்களை கூப்பிட்டீங்க, நாங்கள் வந்தோம், இப்போ அடுத்தது எங்களை கொண்டு அடுத்தால கூப்பிட வைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் பெரிய ஊழியம். நம்ம சபாள்களையே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குப்போம், கூப்பிட்டு சேர்க்க வேண்டியிருக்கு. ஆனாலும் அது வந்து அப்படி அவங்க வரும்போது கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு அதில் ஒரு ஆசீர்வாதம் வரும். அதனால் அந்த பழக்கம் இல்லாதனால அப்படி இருந்து விடுவார்கள். தயவுசெய்து நீங்கள் முயற்சி எடுங்கள். என்னென்னா, இப்போ அடுத்த பிப்ரவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை போய் கூப்பிட்டோன்னா வரமாட்டார்கள் இல்லையா. இப்போமே கொஞ்சம் பிளான் பண்ணி இடையில் இருக்கிற டைம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேசி கூட்டி சேர்க்கணும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ ஒரு இந்த கூடுகை வந்து முதிர்ந்த குடும்பங்களுடைய கூடுகைன்னு சிலர் தப்பாக நினச்சிட்டார். இளந்தம்பதிகள் ஒருத்தரும் என்ன செய்யறது கிடையாது, இதுக்கு வர்றது கிடையாது. அந்த இதையும் மாற்றம், இது எல்லாருக்கும் சேர்ந்த கூட்டம். அப்போ இதில் இளந்தம்பதிகள் கூட்டம் அவ்வளவும் என்ன செய்யணும், வரணும். அதுவும் ஜூனியர் இளந்தம்பதிகள் எல்லாரும் என்ன செய்யணும், வரணும். அதனால ஒருவேளை நீங்களும் அப்படிதான் நினைச்சு கூப்பிடலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அவங்களுக்கு வாரந்தோறும் ஒரு கூட்டம் இருக்கு, இருந்தாலும் இதுக்கும் அவங்க வரணும். அதனால எல்லாரையும் கூப்பிடுவோம், எல்லா குடும்பங்களும் வரட்டும். அப்புறம் இன்னொரு காரியம், நீங்கள் வந்து கணவன் மனைவியாய் இருக்கிறவர்களும் கணவன் மட்டும் வந்திருக்கிற அனுபவமும் மனைவி மட்டும் வந்திருக்கிற அனுபவம் கூட இருக்கிறது. சிலருக்கு முடியாமல் இருக்கும், அது வேற. ஆனால் நீங்கள் அந்த முயற்சியும் எடுக்கணும். இப்போ சிலருக்கு வயோதிபத்தில் வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் இப்படி சொல்லிட்டேன்னு நீங்கள் வரதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நீங்கள் வாங்க. ஆனால் ஒரு முயற்சி எடுங்க. சிலருக்கு வேலை, சிலருக்கு சண்டே அந்த ஈவினிங் டியூட்டிஸ் போகிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுருவோம். மற்றபடி அன்பா சொல்லி வாருங்க, நமக்கு ரெண்டு பேருமா அந்த கூட்டத்துக்கு போவோம் அப்படி சொல்லி நீங்கள் அழைத்து வாருங்கள். இப்படி சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் அநேகர் கூடி, குடும்பங்களாக கூடி, ஏன்னா இதுக்கு நோக்கம் வந்து நம்ம குடும்பங்களையே கான்சன்ட்ரேட் பண்ணி ஜோம் பண்ணுவோம், குடும்பங்களையே கவனம் செலுத்தி பிரசங்கம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப பிரயோஜனமானவைகள். முயற்சி எடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்திலும் ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்களை கற்றுத்தரவும் நல்ல கிரியைகளை நமக்குள்ளே செய்யவும் வேண்டுமென்று நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். குறிப்பாக இந்த வருஷம் தேவன் நமக்கு தந்த நல்ல வாக்குத்தத்தம், அதன் அடிப்படையிலேயே இந்த குடும்ப கூடுகைகளிலும் நான் தேவ செய்தியை உங்களுக்கு அல்லது ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதை வைத்து இன்றைய தினத்திலே
நீ மனைவிக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்ப இது கணவனுக்கான வார்த்தை. ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார் என்பதை குறித்து நான் இன்றைய தினத்திலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனைவிகள் கவலைப்படாதிருங்கள், அடுத்த மாதம் உங்களுக்கு சொல்லலாம் நீ கணவனுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்குள்ள செய்தியும் மனைவிமாருக்கும் தேவைதான். நீங்களும் அதை தெரிந்து வைத்துவிட்டு, ஆண்டவரே என் கணவனை இப்படி இப்படி ஆக்கும் ஐயா, என் கணவனிடத்திலிருந்து இந்த கிரியைகள் எல்லாம் எனக்கு வர உதவி செய்யும் ஐயா என்று என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைகளுக்காகவும் ஜெபிக்கலாம். ஆகவே அந்த நல்ல நோக்கத்தோடு நீங்கள் தொடர்ந்து கவனியுங்கள். ஒரு கணவன் தன் மனைவிக்கு எப்படி ஆசீர்வாதமாய் இருக்க முடியும்? ஐந்து குறிப்புகளை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஜெபிக்கும் கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். A praying husband shall be a blessing to his wife. நாம் காலை செய்தியிலும் இதைத்தான் முதல் குறிப்பாக உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இங்கே மனைவிக்காக ஜெபிக்கிற ஒரே காரியத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கணவன் தனக்கு தேவன் தந்த மனைவிக்கு ஆசீர்வாதமாக திகழ வேண்டுமென்றால் மனைவிக்காக ஜெபிக்கிற பழக்கம் அந்த கணவனிடத்தில் காணப்பட வேண்டும். ஈசாக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆதியாகமம் 25:21 மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள். இங்கே ஈசாக்குக்கு விவாகமாகி 20 பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். ஈசாக்கு தளர்ந்து போகவில்லை, நல்ல ஒரு மனிதன். அதற்காக தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணினார். இது ஒரு நல்ல ஒரு அனுபவம். இவருடைய தகப்பன் ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்க்கும்போது சாராளுக்கு பிள்ளை இல்லை. அவள் ஒரு நாள் இந்த ஆகாரை மறுமனையாட்டியாய் சேர்த்துக்கொள்ளும்னு சொன்னோன்னு அப்படி செஞ்சு போட்டார். இவனுடைய இந்த ஈசாக்குடைய மகன் யாக்கோவ பார்க்கும்போது ராகேல் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னோன்னே நான் என்ன தெய்வமா உனக்கு பிள்ளை தாரதுக்கு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணார். இந்த ரெண்டு பேருடைய நடுவில் இந்த ஈசாக்கை பார்க்கும்போது அவர் இந்த அவராம் செய்த மாதிரியும் செய்யலை, யாக்கோவ் செய்த மாதிரியும் செய்யலை, நல்ல ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இது எனக்கு ஆண்டவர் தந்த மனைவி, அதனால் இதுக்கு அந்த பக்கம் நான் ஒன்றும் சிந்திக்க வேண்டியதில்லை. அதே வேளையில் இவளுக்காக நான் ஜெபிக்கணும், ஜெபித்தால் கர்த்தர் செய்வார். அந்த ஒரு விசுவாசம், அந்த மனைவிக்கு முன்பாக அந்த ஒரு நேர்மை உண்மை இதெல்லாம் நிறைந்து அந்த மனிதன் இந்த ரெண்டு துருவங்களுக்கு நடுவிலே இவர் ஒரு வித்தியாசமான சாட்சியை குடும்ப வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கணவர்களே, உங்கள் மனைவிகளுக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ, உங்கள் மனைவிக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ அதை ஆண்டவர் திருத்த முடியும், சரிப்படுத்த முடியும். ஆமென். அதான் விசுவாசம். அதுக்கு இன்னொரு வழியை தேடக்கூடாது. அதுக்கு ஈசாக்கை போல நல்ல மனசோட தெளிவாக, இது ஜெபத்தினால நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், கர்த்தர் என் மனைவியுடைய இந்த குறைவை என்ன செய்வார், சரிப்படுத்துவார். அது புத்திரபாக்கியம் மட்டுமல்ல, சரீரத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம். அப்போ என்ன இது ஒரே மருத்துவ செலவாக இருக்கே, எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா வச்சு வீட்டில் வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது, ராத்திரியெல்லாம் தூங்க முடியலையே, அப்படியெல்லாம் பாரப்படக்கூடாது, உடனே சங்கடப்படக்கூடாது. இது கர்த்தர் தந்த மனைவி, அவளுக்கு இப்படி கஷ்டம் இருக்குது சரீரத்தில், அப்போ நான் இதுக்காக ஸ்பெஷலாக ஜோம் பண்ணுவேன். அதுதான் கணவன், விசுவாசியாகிய கணவன் எடுக்க வேண்டிய நல்ல தீர்மானம். எல்லாவற்றிலும் தேவன், எல்லாவற்றுக்கும் தேவனிடத்தில் தீர்வு உண்டு, உண்டா இல்லையா? நாம் அதை தெளிவாக விசுவாசிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அப்போ அதில் ஸ்ட்ராங் ஃபெய்த். என்ன குறை மனைவியிடத்திலே சரீரப்பிரகாரமாக உள்ள குறைகள்? புருஷன் பொறுப்பாக ஜெபிக்கணும். ஏன்னா பைபிளில் நமக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்திலே
மூன்றாம் வசனம் என்று நினைக்கிறேன், நான்காம் வசனம். 1 கொரிந்தியர் 7:4, மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அதே மாதிரி அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இந்த 1 கொரிந்தியர் 7:4 நம்ம பார்க்கும்போது மனைவியுடைய சரீரத்துக்கு அதிகாரம் யார் கையில் இருக்கு? அதிகாரி யாரு? கணவன். கணவனுடைய சரீரத்துக்கு அதிகாரி மனைவி. அப்போ அதில் எவ்வளோ பெரிய பொறுப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மனைவி சுகமில்லாமல் இருந்தால் அல்லது சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனமோ குறைபாடோ எது இருந்தாலும் இந்த கணவன் மிகுந்த பொறுப்பு. ஏன்னா நீங்கள் தான் அதுக்கு அதிகாரி. ஆனால் உங்களால் சுகத்தை கொடுக்க முடியாது. தேவனிடத்திலே ஜெபிக்கணும். ஈசாக்கு செய்தது போல நீங்கள் ஊக்கமாய் செய்வீர்கள் என்றால் உங்கள் ஜெபத்தை கத்தர் கேட்டு உங்கள் மனைவியுடைய சரீரத்தில் இருக்கிற கஷ்டங்களை கட்டாயம் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அப்படி ஜெபிக்கிற கணவர்கள் உங்கள் மனைவிக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இனி மனசில் சிலருக்கு பிரச்சனைகள். ஒவ்வொருத்தருடைய சுபாவங்கள் வித்தியாசம், அந்த மனப்பக்குவங்கள் வித்தியாசம். இப்போ வீட்டில் ஒன்றா வாழும்போது சிந்தனை, உணர்ச்சி, தீர்மானங்கள் அல்லது சித்தம், இந்த மூணு விஷயத்துலேயும் நிறைய மோதல்கள் வரும், நிறைய ஒத்துப்போக முடியாத காரியங்கள் வரும். இதெல்லாம் தான் குடும்ப வாழ்க்கைக்கு, அந்த உள்ளான ஒற்றுமைக்கு இடையூறு உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது இப்போ சிந்தனையில் கணவன் ஒன்று நினச்சா மனைவி இன்னொன்று நினைப்பார்கள். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை, எப்படி ஓடும்னு சொல்ல முடியாது. உணர்ச்சி விஷயத்தில் சிலருக்கு சில உணர்ச்சிகள் கட்டுப்பாடு இருக்கும். அதிகமாக கோபப்பட மாட்டார்கள், ஆத்திரப்பட மாட்டார்கள். வேறு விதமான உணர்ச்சிகள், அன்புணர்ச்சி, நல்ல உணர்ச்சி, ஆனால் அது வித்தியாசமாக போகும்போது கெட்ட உணர்ச்சியாக மாறுது. இதுபோல் பல உணர்ச்சி வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்போ இதில் கேடு வருகிறது. சில வேளை வீட்டுக்குள்ளே சண்டை எழும்புது. எதனாலன்னா அந்த மனைவி அல்லது கணவன் உணர்ச்சியில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால உணர்ச்சினாலையும் பிரச்சனை வருது. அடுத்து சித்தம், திடீர்னு ஒரு தீர்மானம் எடுத்துருவார்கள், இனி நான் இதை செய்ய மாட்டேன், இனி நான் அதை செய்ய போகிறேன். இது சில சமயம் புருஷனுக்கு ஒத்து போகாது. இப்படியும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. ஸோ இவைகளுக்கெல்லாம் தான் ஒரு ஒரு விடை. நீங்கள் உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த அவருடைய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? சிலது தெரியும். அந்த எதில் தெரியும்? உணர்ச்சியில் தெரியும். சிந்திக்கிறது அவள் சிந்திக்கிறது என்னென்னு தெரியாது, ஆனால் அந்த உணர்ச்சி வெளிப்படும் போது தெரியும். ஒரு வெறுப்புணர்ச்சி வெளிப்பட்டு கொண்டிருக்கு கொஞ்சம் நாட்களாக. அப்போ ஏதோ அவளுக்குள் என்னை குறித்து ஒரு குறுகுறுப்பு வந்திருக்கிறது அல்லது முறுமுறுப்பு என்ன செய்திருக்கிறது, லேசாக உருவாகிருக்கு. அதை காட்ட மாட்டார்கள், ஆனால் அது எதில் தெரியும்? உணர்ச்சியில் தெரியும். இதுவரைக்கும் முகபாவனை இப்படி இருந்தது, இப்போ கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கு. அந்த உணர்ச்சி வெளிப்பாடுகள் நடந்து கொள்ளுகிறது. நேற்றைக்கு வரைக்கும் காரியங்களை செய்த முறை ஒன்று, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது தெரியும். அப்போ இதுக்கெல்லாம் ஜபம் பண்ணும் பொழுது அது குணமாகும், அது சரியாகும். இப்படி பல்வேறு உணர்ச்சிகள் இருக்கிறது, டேமேஜிங் எமோஷன்ஸ் இருக்கிறது, எல்லாம் ஜபத்தினால சரியாகும். அல்லேலூயா. அடுத்து நம்முடைய தன்மைகள், நம்முடைய ஆவி உள்ளான தன்மை. இந்த தன்மையில் கூட ஏற்கனவே சாந்த குணம் உள்ளவர்கள் சிலர் உண்டு, ஆனால் அதே வேளையில் வேறு விதமான சுபாவம் உள்ளவர்களும் உண்டு. சிலர் பயங்கர சுயநல சுபாவம், இது குடும்பத்துக்கு ரொம்ப பிரச்சனை உண்டாகும். இப்போ இன்னைக்கு மனைவியை டார்ஜெட் பண்ணியே பிரசங்கானனால தான் எல்லா மனைவிகளும் சொல்கிறேன், அடுத்த வாரம் ரிவர்ஸாக இருக்கும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது சில மனைவிகள் ஒரே சுயநலக்காரர்களாக இருந்தாங்கன்னா கடைசியில் அந்த கணவன்மார் காப்பி தண்ணி கூட சில சமயம் சரியா என்ன செய்யாது, கிடைக்காது. ஆமாம், அந்த நினைவெல்லாம் அவர்கள் ஓடாது. இவர் வந்தார், வெறும் கையாக வந்திருக்காரு வீட்டுக்கு, என்னதா வாங்கிட்டு வந்தாரா, இதே நினைவில் டீ போடுறதே மறந்துடுவார். இப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் சிலர் ஆச்சரியப்படுவீங்க, ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு விதமாக இருக்கு. கண்டுகொள்ளவே மாட்டார்கள் சிலர். படுத்தாரா, சரி நான் தண்ணியெல்லாம் வச்சுருக்கேன், ஆ அவர் குடிச்சுக்கிடணும் வேண்டியது, ஒன்று விட்டு கொடுத்தார் என்ன, வராது. இப்படி நிறைய விஷயங்கள் சிலருக்கு என்ன செய்யாது, வராது. இப்படிப்பட்ட குறைபாடுகள் சிலருக்கு இருக்குது. சில ரொம்ப கஞ்ச பிசினியாக இருப்பார், அது ஒரு சுபாவ குறைவு. தாராளமயம் இருக்காது, ஜெனராசிட்டி இருக்காது. அப்போது வேண்டியதையும் செய்யப்பட மாட்டார், எல்லாம் பிடிச்சி மசாலா பட்டிக்குள்ளே அங்கே சேர்த்து வைக்கணும். எதை? காசு பணத்தை.
அப்படி செய்வார். செத்து வைக்க வேண்டியதான், ஆனால் செய்ய வேண்டியதை செய்யணும். இப்போ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் அது புருஷனை பாதிக்கும். அப்படி பாதிக்கப்பட்ட கணவர்கள் சண்டைக்கு போகக்கூடாது, பிரச்சனைக்கு போகக்கூடாது. ஜபந்தான் முதல் வழி. அல்லேலூயா. அந்த ஜபத்தில் அதிகமாக இதுகளை நீங்கள் ஓப்பனாக ஆண்டவட்ட சொல்லுங்க. உங்கள் தனி ஜபத்தில், குடும்ப ஜபத்தில் போட்டு இப்படி ஜபம் பண்ணால் அது அது காயப்படுத்துறதா மாறிடும். குடும்ப ஜபத்தில் இதை மனைவி காது கேட்க ஜபம் பண்ணக்கூடாது. இது வந்து அந்தரங்க ஜபத்துக்கு தான், மனைவிக்காக அந்தரங்க ஜபம். அதில் தான் இதெல்லாம் விலாவரியாக எடுத்து ஆண்டவட்ட வச்சு என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். இதை ப்ரேயர் பண்ணும்போது நிறைய காரியங்கள் அதிலே திருந்திடும். கத்தரே கிரியை செய்திருவார். நம்ம கேட்குறோம், ஆவியானவர் அந்த உள்ளத்துக்குள்ளே என்ன பண்ணிடுவார், கிரியை செய்வார். நம்ம எவ்வளவு திருத்தினாலும் உள்ளத்துக்குள்ளே போய் திருத்த முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம தேவனுடைய ஒத்தாசை இந்த ஜபத்தில் தேடும் பொழுது ஆவியானவர் ஒரு கிரியை செஞ்சிட்டாருன்னா அது நிரந்தரமான ஒரு மாற்றம் வந்துடும். அல்லேலூயா. அவர்கள் அதில் ஜெயம் எடுத்துருவார்கள், தானாக வந்துடும். நிறைய விஷயம் ஆண்டவரே செய்திருவார். சில விஷயம் அவர் நமக்கு கிரவுண்டு கிளியர் பண்ணி தருவார். சில விஷயம் அவரே செய்ய மாட்டார். அனுபவத்தில் சொல்கிறது, நமக்கு அந்த ஜபத்தினால அந்த மனைவியுடைய மனமாகிய நிலம் நல்ல ஒரு விளைச்சலுக்குள் வர உதவி செய்திருவார். அப்புறம் நீங்கள் ஒரு நாள் ஒரு அன்பாக ஒரு ஆலோசனை சொன்னால் போதும், அது அங்கே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அது அறுவடை ஆயிரும். அதுவும் அந்த ஜபத்தினால உண்டான ஒரு ஆண்டவருடைய ஒரு கிரியை, கிரவுண்ட் ஒர்க் அவர் பண்ணி வச்சிருக்கிறார். அங்கே ரொம்ப நாள் நம்ம ஜோம் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட சுபாவத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியின் வெளிப்பாட்டுக்காக, ஒரு குறிப்பிட்ட சில தீர்மானங்களுக்காக. அது மாற்றணும்னோ அல்லது அதை நல்லா கொண்டு வரணும்னோ, ஒருமனப்பாடு வரணும்னோ ஜபிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கிரியை வந்துருது. அதுக்கு அது விளையிறதுக்கு ஒரு டைம் இருக்கும் சில சமயம். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா சண்டை தான் நடக்கும். நீங்கள் ஒன்று பேசுனா உடனங்க வந்து மாறி சண்டை மாறி மாறி ஒரு நாளும் சமாதானத்தில் அந்த பேச்சு முடியாது. ஆனால் நீங்கள் அதையே ஜபத்தில் வச்சு 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 ஒரு டைம் வரும், அழகாக சிம்பிளாக அன்பாக பேசினா போதும், அங்கே ஒரு நல்ல மாற்றம் வந்துடும். அல்லேலூயா. ஸோ இந்த ஜபம் வந்து ரொம்ப ஆசீர்வாதம். ஜபிக்கிற கணவன் தன் மனைவிக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவன். மனைவியின் பாதுகாப்புக்காக ஜபம் பண்ணும். சாராளுக்கு வந்த தீமைகள் நமக்கு தெரியும். ரெண்டு முறை அந்நிய ராஜாக்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார். என்ன பயங்கரம் அதெல்லாம். ஆனால் இந்த மனுஷன், அவர் ஜபிக்கிற மனுஷன், கத்தர் விடுதலையாக்கி எந்த சேதமும் இல்லாமல் கொண்டு வந்தார். அல்லேலூயா. பல தீமைகள் இருக்கிறது, ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், பிசாசின் கிரியைகள், மந்திரவாத இந்த இருளின் ஆயுதங்களுடைய கிரியைகள், துன்மார்க்கருடைய கிரியைகள், வேலை பார்க்குற போகிற இடத்துல அங்கே துன்மார்க்கருடைய கிரியைகள், பல சூழ்நிலைகள் இருக்கிறது. பொல்லாத பார்வைகள், பொல்லாத சீற்றங்கள், இச்சைகள் என்று ரொம்ப பயங்கரமான போராட்டங்கள் சகோதரிகளுக்கு விரோதமாக எப்பொழுதுமே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் புருஷன்மார் ஜபித்து ஜபித்து ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது அல்லது சிலவேளை ஆவியானோ சில நினைவு தருவார், அது எல்லாத்துக்கும் ஜபிக்கும். சில சந்தேகங்கள் சில சமயத்தில் கணவனுடைய உள்ளத்தில் எழும்பலாம். இவ இப்படி இருப்பாளோ, இவ ஏன் இப்போ லேட்டாக வரா, இதெல்லாம் கூட வரும். அப்படியெல்லாம் வந்தாலும் உடனே படுக்கு படுக்குன்னு கேட்கக்கூடாது. ஜபம் ஜபத்தில் வச்சிடணும். ஆண்டவர் அதை கிளியர் பண்ணி தருவார். அப்படி ஜபம் ஜபம் என்று அதிகமாக ஒரு ஹஸ்பண்ட் தன்னுடைய ஒய்ஃபுக்காக ஜபிக்க ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு அந்த மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாள், நீங்கள் அந்த மனைவிக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவதாக, அன்புள்ள கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். அன்புள்ள கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். பைபிளில் டக்குன்னு சொல்லணும்னா எல்கானாவை தான் சொல்லணும். அன்னாளுக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த எல்கானா ரொம்ப அன்புள்ள ஒரு கணவன், அன்புள்ள கணவன். அன்பிலே ஒரு மூன்று ஸ்டெப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து, நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு கூறுகிறவர்கள், எபேசியர் 5:25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். அப்போ உங்கள் மனசுக்குள்ள, புருஷனுடைய மனசுக்குள்ள மனைவியை குறித்து அன்பு இருக்கணும், அன்பு நிறைந்திருக்கணும். மனைவியை குறித்து ஒரு எரிச்சலின் ஆவி நமக்குள் வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது.
அடிக்கடி வரும். பைபிளில் கூட சொல்லியிருக்கு எரிச்சலின் ஆவி. அந்த எரிச்சலின் ஆவி ஏன் வருதுன்னா, கூட கடந்து பழகிறதுனால நிறைய விஷயத்தில் நமக்கு உரசல் வரும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்கே இன்னொன்று நடக்கும், ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் வந்துடும், கோபம் வந்துடும். ஏன்னா வீட்டுக்குள்ளே இல்லையா, மற்றவருடைய வாழ்க்கை அது வித்தியாசம். நம்ம ஒன்றா வாழ்றது இல்லை, இது மாதிரி ஒன்றா வாழ்றது வேறு உறவுகள் இல்லையே. அதனால் நிறைய விஷயத்தில் அந்த உரசல் ஃப்ரிக்ஷன், இதில் தான் அந்த எரிச்சல் அப்படி டெவலப் ஆகிறது. அதெல்லாம் மாறணும்னா உள்ளத்தை அன்பினால் நிரப்பிக்கொண்டே இருக்கணும். எந்த அன்பு? மனைவியின் மேல் வைக்கிற அன்பு. தேவன் மேல் வைக்கிற அன்பு அது வேற, ஒவ்வொருத்தர் மேல் வைக்கிற அன்பு இருக்கு இல்லையா. இது புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறு. மனைவியில் அன்பு கூற முடியாத காரியங்கள் நிறைய வரும் மனசுக்குள்ள, அதையெல்லாம் தள்ளும், தள்ளியே தான் ஆகணும். தள்ளாமல் அதை நியாயப்படுத்தி இல்லை இவா இப்படி தான், இவ்வளோ எப்படி நேசிக்கிறது, இப்படி ஒரு ஸ்டாண்டு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு தான் அது கஷ்டம். எனக்கு கூட தானே வாழணும், அப்போ இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வெறுப்பேன், நான் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டோம்னா குடும்பமே பாதிக்கப்படும். அந்த கணவனால் மனைவி பாதிக்கப்படுவார், நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தில் சரி இதை விடுவோம், அதை தள்ளுவோம், இல்லை தள்ள முடியலன்னா ஜபத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, எந்த பாரத்தையும் அவர்கிட்ட என்ன செய்யலாம், வைக்கலாம். இப்படி கண்டிப்பாக ஜெயம் எடுக்கணும். கணவனுடைய உள்ளம் மனைவியின் பேரில் அன்பினாலும் பற்றுதலினாலும் மட்டுமே நிறைந்திருக்கணும். அதுக்கு மாறான ஒரு கோபமோ எரிச்சலோ கசப்போ சந்தேகமோ எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காதீங்க, அது கெடுக்கும், அன்பை கெடுக்கும். ரெண்டாவது வந்து அன்பை காண்பிக்கிற கணவனாக இருக்க வேண்டும், அன்பு கூறுகிற கணவனாக இருக்க வேண்டும், அன்பை காண்பிக்கணும். 2 கொரிந்தியர் 2:8, அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அன்பு, கணவன் மனைவியின் பெயரில் உண்மையில் அன்பால் நிறைந்திருக்கிறீங்க, அது ஒரு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு, இந்த அன்பு மனைவிக்கு தெரியும். இதில் நீங்கள் ஒரு ஈகோ மாதிரி எடுத்துகிட்டு நான் அன்பாக தானே இருக்கேன், அவளுக்கு தெரியலைன்னா அவளுக்கு புத்தி இல்லை, நான் என்ன செய்ய, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அதை நம்ம காட்டுனா தான் அவங்களுக்கு தெரியும். காண்பிக்கணும், உங்கள் அன்பை அவளுக்கு காண்பியுங்கள். இப்போ எல்கானா, இதில் தான் அந்த எல்கானா பாருங்கள், அன்னாளுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவார். அவள் பிள்ளை இல்லைன்னு வேதனைப்பட்டவனா சொல்லுவாள், ஏ இது என்ன, நான் ஒருத்தன் உனக்கு இருக்கனா இல்லையா, உனக்கு 10 பிள்ளை இருக்கிறத பாரிக்கலாம், நான் ஒருத்தன் இருக்கிறது எவ்வளோ மேன்மை, நீ போய் கவலைப்பட்டு கிடக்குறியே, அது என்ன நல்ல வார்த்தை இல்லையா. யாக்கோபு என்ன சொன்னார், ராகேல் வந்து கேட்குறா எனக்கு பிள்ளை கூடும் இல்லாட்டாச்சு ஆகிறேன், இது வந்து அந்த பெண்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு புத்திர பாக்கியம் இல்லையேன்னு ஒரு விரக்தியில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, இதை அந்த மனுஷன் புரிந்து கொள்ளலை. ஆ சரிம்மா, ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தருவார் இப்படி சொல்லியிருக்கலாம். ஓய் நான் என்ன தெய்வம், அவனுக்கு பிள்ளைதாரம், அவர் சண்டைக்கு போகிறார், என்ன குடும்பம் அது. அப்போ அன்பை காண்பிக்க தெரியணும், அன்பை காண்பிக்க. இதே மாதிரி எல்கானா அவர் வந்து பெண்ணினாளுக்கு வாங்கி கொடுக்கறத விட அன்னாளுக்கு 2 மடங்கு வாங்கி கொடுப்பார். நமக்கு பெண்ணினாளெல்லாம் கிடையாது, தோத்துறோம், ஒரே அன்னாள் தான். ஆனால் அன்னாளுக்கு என்ன செய்யணும், மனைவிக்கு கரெக்டாக என்ன பண்ணணும், நல்லா வாங்கி கொடுக்கும், பிள்ளைகளுக்கு மட்டும் வாங்கிட்டு வர்றது. ஏன் மனைவிக்கு வாங்கிட்டு வரல, ஏன் அந்த சிந்தனை போகலை, சின்ன பொருளாக இருக்கும், ஆனால் அதில் அன்பு இருக்கு, அன்பின் வெளிப்பாடு இருக்கு. இது சிலருக்கு நான் தான் எல்லாமே நடத்துகிறேன் இல்லையா, பிற இங்கே ஒரு அற்ப ஒரு கிஃப்ட் இல்லையா வந்து போச்சு, இல்லை அது அற்ப கிஃப்ட் இல்லை, கணவன் கொடுக்கறது சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அவர்களுடைய உள்ளத்தில் விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட் ஆகும். அல்லேலூயா, அவர் எனக்குன்னு வாங்கிட்டு வந்தாரு. இதுதான் இந்த அன்பை காட்டுறது, பேச்சில் அன்பான பேச்சு, அரவணைக்கும் பேச்சு, இதெல்லாம் அடிக்கடி கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த உள்ளங்கள் டக்குன்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். பாடுபட்டு வேலை செய்துகிட்டே இருப்பார்கள், பிள்ளைகளை ஒரு பக்கம் மேய்க்கணும், அது இது எல்லாம் வீட்டு காரியமும் பெரிய கஷ்டம் தானே, உழைப்பு. அந்த இடத்துல கணவன் வந்து ஒரு நல்ல வார்த்தையை போட்டு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும். அல்லேலூயா, இது அன்பை வெளிப்படுத்தணும் அடிக்கடி. அப்போ அந்த அன்பை நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மனைவிக்கு சரீரத்தில் ஒரு சுகம் வரும், மனசில் ஒரு பலம் வரும்,
ஆவியில் ஒரு விடுதலை வரும், அவர்கள் இன்னும் சிறப்பாக இருப்பார்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் அங்கே கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு என்ன செய்யும், நிறைவாக கிடைக்கும். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொன்ன மாதிரி. ஸோ அன்பை கொடுங்க, அன்பை நல்லா கொடுங்க, செயலில் கொடுங்க, வார்த்தையில் கொடுங்க. எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ அன்பை காட்டுங்க, அன்பை காட்டுங்க. இன்னும் ஒன்று, 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தில் 3 வசனம் அதில் கடைசி பாருங்க. நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினால், சபை மக்கள் விசுவாசிகள் ஒருத்தருக்கொருத்தர் வச்சிருக்கிற அன்பு, இவர் 1 தெசலோனிக்கேயர் எழுதின பிறகு 2 நிருபமாகிய 2 தெசலோனிக்கேயர் எழுதும் பொழுது அன்பு என்ன செய்திருக்கிறதா, அதிகரிச்சிருக்கிறதாம் சபைக்குள்ள. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் அன்பு கூறுகிறவராக, அன்பை காண்பிக்கிறவராக, அடுத்தது அன்பில் அன்பு அதிகரிக்கிற ஒரு தன்மை நிறைந்தவராய், இல்லது அன்பில் பெருகுகிறவராய். வயசு போக போக மனைவி மேலே இருக்கிற அன்பு என்ன செய்யணும், பெருகணும். சிலருக்கு ஆரம்பத்தில் ரொம்ப அன்பாக இருப்பார்கள், அதுக்கு பிறகு போக போக இது இடைவெளி உண்டாயிரும், பிள்ளைகள் குறுக்க ஏறிகிடுவார்கள், இவர்களை ஏற்றி வச்சிருவார்கள். கணவனுக்கு மனைவிக்கு நடுவில் பிள்ளையை தூக்கி வச்சிருவார்கள், வைக்கவே கூடாது. கணவனுக்கு மனைவிக்கு நடுவில் ஒரு துரும்பும் வரக்கூடாது. ஆமேன். பொண்ணும் வரக்கூடாது, ஒரு துரும்பும் வரக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன செய்யக்கூடாது, நத்திங். கர்த்தர் மட்டும்தான் நடுவில் நிற்கக்கூடியவர். நானே உங்களுக்கு சாட்சின்னு சொன்னார், உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சொல்லுங்க, நானே சாட்சினார். அவர் மட்டும்தான் நடுவில் நிற்கலாமே தவிர, பிள்ளைகளோ பணமோ உங்கள் பதவியோ வேறு பொம்பிள்ளைகளோ அல்லது பாஸ்டரோ யாரும் சரி, ஒருத்தருக்கும் அங்கே இடம் கிடையாது, ஒருத்தருக்கும் இடம் கிடையாது. அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் இந்த அன்பு வந்து அதிகரிச்சுட்டே போகணும். கடைசியில் வயசான காலம் வரும்பொழுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அன்பாக இருக்கும், அவ்வளவு அன்பாக இருக்கும். சில வயசான குடும்பங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி, கையை விட்டால் ரெண்டும் தடுமாறி கிளவளும் அப்படி ஸ்டேஜ். ஆனால் ஒருவருக்கொருவர் அன்பாக உதவியாக இருக்கிறார்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இது அன்பு வளரணும், பெருகணும். அப்போ புரிந்து கொள்ளுதலும் பெருகிட்டே இருக்கும். வயசு போக போக மனைவியை பற்றி நல்லா அறிந்து கொள்ளலாம், புருஷனை பற்றி நல்லா அறிந்து கொள்ளலாம். அப்போ அந்த அன்பும் அதில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டாக மாறிக்கிட்டே இருக்கும், அது ரொம்ப நல்லது. நீங்கள் அப்பா அம்மா ஆகும் பொழுது, தாத்தா பாட்டி ஆகும் பொழுதெல்லாம் அந்த அன்பு நல்லா பெருகிட்டே போச்சுன்னா அது உங்கள் சந்ததிகளுக்கு மகாபெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் அதுக்கு வேர். உங்கள் முன்னால் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வந்தார்கள், இப்போ உங்கள் பேரப்பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அந்த அன்பாக இருக்கிற, ஒன்றாக இருக்கிற நல்ல ஒரு அந்த காட்சியே அவர்களுக்கு ஒரு சாட்சி. இது அந்த சந்ததிக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் அதுதான். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்திலும் நல்ல ஒற்றுமையாக அன்பாக ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதே போல் வீட்டு கடமைகள் செய்வதிலும் மாறி மாறி கொஞ்சம் சப்போர்ட் செய்து கொடு, சின்ன சப்போர்ட்டுகள் கொடுத்தாலே அது சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள், அன்பு, அன்புள்ள கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். 3வது, தாங்கும் கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். தாங்கும் கணவன், தாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் ஆண்டவர் ரெண்டு பேராக இணைந்து வாழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவன் தனிமையாக போனால் தடுக்க விழ வேண்டிய இருக்கும், கூட ஒரு ஆள் இருந்தால் சப்போர்ட்டுக்கு. அது மாதிரி வாழ்க்கை பயணத்தில் ஒருவரை ஒருவர் கணவனையும் மனைவியையும் ஆண்டவர் சப்போர்ட்டுக்காக தந்திருக்கிறார். இந்த விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் தாங்கணும். இதுக்கும் நான் எல்கானாவை தான் சொல்கிறேன். அவர் அன்னாளுடைய அந்த தள்ளாட்டத்திலே வார்த்தையினால் தாங்கினார், செய்கையினால் தாங்கினார். இதே மாதிரி சரீரம் தளர்ந்த வேளைகளிலும் கணவன் உதவி செய்யணும், கணவன் உதவி செய்யணும். மனைவி படுத்துட்டா உடனே பக்கத்து வீட்டு அக்காவை கூடும், ஃபோன் பண்ணி உங்கள் அம்மையை உடனே வர சொல்லு, அப்படியெல்லாம் போகக்கூடாது.
ஏன் நமக்கு கொஞ்சம் செய்ய முடியாதா? முடியாத கட்டத்துக்கு சரி உதவி தேவைதான். படுத்தா ஒன்று பிடிச்சி தூக்கி விட மாட்டீங்களா? ஒரு காப்பி கலக்கி கொடுக்க முடியாதா? செய்யணும், தாங்கணும் இல்லையா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே யாரோ ஒருவருடைய டியூட்டி, நம்ம அப்படி ஷர்ட்டு அழுக்கப்படாமல் காலர் நான் இதை அழுக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. தாங்கணும். தள்ளாடுகிற வேலை கொஞ்சம்தான், பலவீன நேரம் கொஞ்சம்தான். அவர்கள் உங்களுக்காக காரியங்களை செய்கிற வேலை அதிகம். இஸ்தானே நான் சொல்ல சரிதானே? உண்மை. அப்போ அந்த வேளையிலே ஒரு தாங்குதல், நல்ல வார்த்தை, நல்லவர் தாங்குது, தேவைப்பட்ட சரீர உதவி. மனசுக்கும் அது மாதிரி, சில வேளை மனசு தளர்ந்து போய் யாரோ ஏதோ சொல்லியிருப்பார்கள், அப்படியே அந்த மனசு உடஞ்சிடும். அந்த வேளையில் நம்மளும் சேர்ந்து குத்தக்கூடாது, தாக்கக்கூடாது. உனக்கு புத்தி கிடையாது, அன்னைக்கே சொன்ன அங்கே போய் என்னத்துக்கு நீ உனக்கு வாயை காட்டுன, இவன் நான் என்ன செய்ய அப்படி இப்படி. அந்த மனைவி அப்போ தளர்ந்து போயிருக்கு, இப்படி பேசி போட்டாங்களே, எப்படி செய்து போட்டாங்களேன்னு சொல்லி. அந்த நேரத்தில் புருஷனிடத்துலேருந்து ஒரு நல்ல வார்த்தை, சரியம்மா நான் பார்த்துக்கிறேன், அமைதியாயிரு, நீ ஒருத்தட்டையும் ஒன்றும் பேசாத, அமைதியாரு. அந்த ஒரு வார்த்தையே ஒரு தைரியம் வந்து. இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தருக்கும் அங்கே போய் சண்டை போட போகண்டாம், நியாயம் சொல்ல போகண்டாம், பேசாமல் இருப்போம், நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்காக செய்வார். இந்த வார்த்தை புருஷனுடைய வாயிலேருந்து வந்துன்னா பெரிய பலம், பெரிய பலம் மனைவிக்கு. என்ன ஒரு பாஸ்டர் ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுதை பார்க்கலாம், அந்த சொந்த கணவன் ஒரு வார்த்தை அப்படி கொடுத்தாருன்னா அதுதான் தாங்குதல். ஆமென். ஸோ கண்டிப்பாக பைபிளில் கொலோசேயரில் சொல்லியிருக்குல்ல, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும். அப்படி செய்கிற கணவன் ஆசீர்வாதமான கணவன். யோசேப்பை குறித்து உங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டு யோசேப்பு, மரியாளின் கணவனாகிய யோசேப். மத்தேயு 2 அதிகாரத்தில் பார்க்குறோம். கல்யாணம் ஆகலை அவங்களுக்கு. யூதயாவில் முதல்ல பெட்ரோத்தல்னு ஒன்று பண்ணுவாங்க, அதை கல்யாணம் இன்னாருக்கு இன்னார் பண்ணி விட்டுருவாங்க. அது சில சமயம் ஒரு வருஷமும் போகும், அப்படி போகும். அதுக்கு பிறகு சிலர் கூப்பிட்டு என்கேஜ்மெண்ட் நடத்துவார்களாம், அதுக்கு பிறகு கல்யாணமாக, இப்படி ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ பாருங்க, பெட்ரோத்தல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த இவ யோசேப்பும் மரியாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டேஜிலையாக்கும் மரியாள் கர்ப்பவதி ஆகிறார். செய்தி யோசேப்புக்கு வருது, எப்படி இருக்கும் தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண் கர்ப்பவதி ஆயிட்டான்னா எப்படி இருக்கும், என்ன சண்டைக்கு போயிடுவான், வரிந்து கட்டி என்ன இந்த மானத்தை வாங்கிட்ட, அந்த குடும்பத்திலே சண்டைக்கு போயிடுவாங்க. ஆனால் இவன் நீதிமான், நல்ல மனுஷன், ஆனால் அவர் என்ன தீர்மானம் எடுத்தாருன்னா சைலண்டாக தள்ளி விட்டுருவோம், சேர்த்துக்கிடுவோன்னு ஐடியா கிடையாது. சைலண்டாக எப்படி சேர்த்துக்கிட முடியும், சைலண்டாக தள்ளி விட்டுருவோன்னு ஒரு நல்ல முடிவை, நீதியான முடிவை அவர் எடுத்தார். அப்போ பரலோகத்திலிருந்து தூதனை கர்த்தர் அனுப்பி, யோசேப்பு நீ கவலைப்படாத, பயப்படாத, சந்தேகப்படாத, இது தேவனால் உண்டாயிற்று, அவ ஒரு தப்பும் செய்யலை, அவருக்கு ஒரு விளக்கம் சொல்லி கொடுத்தார். அதுக்கு பிறகும் சில புருஷன்மார் என்ன செய்வார்கள், சரி என்ன இருந்தாலும் எனக்கு சமுதாயத்தில் நிற்க முடியுமா, இவ்வளோ போய் நான் சேர்த்துக்கிட்டேன்னா சமுதாயத்தில் ஒருத்தன் என்ன சொல்லுவான், என் சொந்தக்காரன் சொக்காரன் என்ன சொல்லுவான், என் பேருக்கு என்ன ஆகும், அதெல்லாம் வேண்டாம் விட்டுருவோம், அப்படி கூட தீர்மானம் எடுக்கலாம், நிறைய பேர் அப்படித்தான் செய்வார்கள். யோசேப்பு அந்த விஷயத்தில் சரி, அவ்வளோ கத்தர் ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை தெரிஞ்சு எடுத்துட்டாரு, கத்தர் செய்திருக்கிறார். ஆனால் இதை உலகெல்லாம் இப்போ விளம்பரப்படுத்த முடியாது, எவனும் நம்பவும் மாட்டான். யோசேப் அதை அப்படி சொன்னாலும் மோசமாக தான் பேசுவான். ஆனால் அவர் அவளை தாங்க தீர்மானித்தார். அல்லேலூயா. அவர் செய்த காரியங்களை பாருங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணதுனால அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு அளவே கிடையாது. முதல்ல இந்த நிந்தை அவமானம் ஒரு பக்கம், அடுத்து பாருங்க அந்த பெத்தலகையும் பயணம், அங்கே போய் கர்ப்பவதியாக இருக்கிற பிள்ளைப்பேர் சமீபமாக இருக்குது, இடம் கிடையாது, சத்திரம் சத்திரமாக ராத்திரி போய் தட்டுறார், என்ன சிரமம் இதெல்லாம். அவளை எந்த விஷயத்திலும் அவர் கைவிடலை, ஏய் பார் உன்னே கல்யாணம் பண்ணி நாம் படுக பாடு அப்படிலாம் சொல்லவே இல்லை, தாங்கினார் தாங்கினார். அதுக்கப்புறம் என்னாச்சு, சொந்த ஊரில் குடியிருக்க முடியுதா,
பரலோகமே சொல்லுது பிள்ளைய தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடு. அப்பெல்லாம் யோசேப்புக்கு என்ன இது, இவளை போய் நம்ம எப்படி கை கொடுத்தது, நமக்கு வாழ்க்கையே பெரிய போராட்டமாக இருக்கு. எகிப்துக்கு ஓடினார். இப்படி எந்த சிரமம், இந்த மரியாதை நிமித்தம் அவருக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் தாங்கினார். அப்போ இன்னைக்கு உங்கள் மனைவிமார உங்களுக்கு தாங்க முடியுமா, முடியாதா? மரியாளுக்க சூழ்நிலையிலே யோசேப்பு தாங்கினாரே. சில சூழ்நிலைகள் தாங்கித்தான் ஆகணும், தாங்கணும். அதுதான் ஆசீர்வாதமான கணவன். நான்காவது, சிறப்பாக்கும் கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். அதாவது மனைவியை சிறப்பாக்கணும். அப்படி ஒரு கணவன் இருந்தால் அவர் மெய்யாகவே மனைவிக்கு ஆசீர்வாதமானவர். இதை கொஞ்சம் கவனிங்க. பைபிளில் அகாஸ்வேறு ராஜாவை கொஞ்சம் சொல்லலாம். முதல்ல வஸ்தி விஷயத்தில் நல்ல பாடம் படிச்சுக்கிட்டாரு. அதனால் எஸ்தரை நல்லா என்ன பண்ணார், சிறப்பாக வச்சுக்கிட்டார். எஸ்தர் ராணியை சிறப்பாக வச்சுக்கிட்டார். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா விஷயத்தில் பார்க்கும்போதும், புதிய ஏற்பாட்டில் ஆக்கில்லா கணவர், பிரிஸ்கில்லா மனைவி. இந்த பிரிஸ்கில்லா ரொம்ப திறமைசாலி ஊழிய விஷயத்தில். ஆக்கில்லா கூடவே நிற்பார், அந்த அவளை தட்டி வைக்க மாட்டார். அவளுக்கு இருக்கிற கிருபைகள் என்ன, வரங்கள் என்ன, இந்த ஊழியத்தில் பயன்படட்டும், என்கரேஜ் பண்ணுறோம். இப்படிப்பட்ட கணவன்மார், ரொம்ப மனைவியை சிறப்பாக்குகிற கணவன்மார் குடும்பத்துக்கு மனைவிக்கு ஆசீர்வாதமானவர். கொஞ்சம் செவி கொடுங்கள். அதாவது உங்கள் மனைவி உங்களை, ஒரு கணவனை கர்த்தருந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்து நடத்துகிறார். அதே போல தான் அந்த மனைவியையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நடத்துகிறார். கணவனுக்கும் பரலோகம் உண்டு, மனைவிக்கும் பரலோகம் உண்டு, ரெண்டு பேருக்கும் உள்ள ஆத்மா உண்டு. ஆண் பெண் என்பது உலக வாழ்க்கைக்கு தான், ஒரு குடும்பத்துக்கு. அதே வேளையில் ரெண்டு பேருக்குள்ளும் ஆத்மா இருக்குது, ரெண்டு பேருக்குள்ளும் திறமைகள் இருக்குது, தாலந்துகள் இருக்குது, கிருபைகள் இருக்குது, வரங்கள் இருக்குது. இதை எந்தெந்த இடத்துல தட்டி எழுப்பணும், எது எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இதை கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாத்துலேயும் அங்கே தட்டி மூடி வச்சிட்டோம்னா நீங்கள் இன்ஜஸ்டிஸ் பண்ணுறீங்க, மனைவிக்கு அநீதி செய்கிறீங்க, கர்த்தருடைய கிரியை தடை பண்ணுறீங்க. அந்த மனைவிக்கு வாழ வேண்டிய வாழ்வு, செயல்பட வேண்டிய செயல்பாடு, பயன்பட வேண்டிய பயன்பாடு, இதுக்கு புரிந்து தெளிவாய் இடமளித்து செயல்படுகிற கணவன், மனைவியை சிறப்பாக்குகிற கணவன், மொத்தமாக தட்டி வைக்கிற கணவன் வந்து இந்த விஷயத்தில் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அதில் நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஒருமனப்பட்டு, கணவனை மதிக்காமல் அங்கே போகிறது தப்பு. என்ன ஊழியம் செய்தாலும் கணவனுக்கு மனைவியாக இருக்கணும், அதில் குறைபடவே கூடாது. சிலர் ஊழியம் ஊழியம்னு ஓடி குடும்பத்தை தொலைத்தவர்கள் நிறைய இருக்கிறார். எனக்கு பயங்கர ஊழிய அழைப்பு, எனக்கு பயங்கர ஜப வாஞ்சை, எனக்கு பயங்கர ஆவியின் அபிஷேகம்னு சொல்லி குடும்பத்தை கவனிக்கலை, கணவனோடு சரியாக இருக்கலை. அப்போ இதெல்லாம் தான் சில கணவன்மாருக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ இப்படி ஆயிர்வாளோ, இவ்வளோ இப்படி ஆயிர்வாளோன்னு மொத்தத்தில் பிடிச்சி ஒரே தட்டு, ஒரே அடைச்சி வச்சிடறது. அப்படி செய்ய வேண்டாம், விவேகத்தோடு. மனைவிமாரும் இதை நல்லா புரிஞ்சு, என் புருஷன் எனக்கு இந்த இதை தரும்பொழுது நான் சிறப்பாக செய்யணும், அவருடைய காரியத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கணும், இப்படி செய்யும்பொழுது இன்னும் சந்தோஷம், இன்னும் சந்தோஷம். இப்படி உள்ளே இருக்கிற சில சிறப்பு தன்மைகள், சில கிருபைகள், வரங்கள், தாலந்துகள், நேரம் இல்லாதனால நான் விளக்க முடியல. உங்களுக்கு தெரியும் உங்கள் மனைவிகிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதை என்கரேஜ் பண்ணும் பொழுது நல்லா இருக்கும். சில வேளை அதுக்கேற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கலாம், சமையலில் கில்லாடியாக இருக்கலாம், அப்போ கொஞ்சம் அதுக்குள்ள காரியங்களை வாங்கி கொடுத்து என்கரேஜ் பண்ண வேண்டி இருக்கலாம். வேறு சில காரியங்கள், அவள் வீட்டை அழகுபடுத்தி வைக்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருப்பார்கள், அதை என்கரேஜ் பண்ணலாம், அதுக்கு சில பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கலாம். ஏதோ அவங்களுக்கு இருக்கிற சிறப்பை கொஞ்சம் மேன்மைப்படுத்தி கொடுக்குற, அதுக்கு சில ஆலோசனைகள் கொடுத்து அதுக்குள்ள பொருட்கள் வாங்கி கொடுக்கணுமா, என்ன செய்யணும், அப்படி சிறப்பாக்கும் பொழுது அவங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிற, இந்த வீட்டில் எனக்கு ஒரு காரியங்கள் இருக்குது, எனக்கு இந்த சர்ச்சில் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு இருக்குது, இந்த சமுதாயத்தில் நானும் ஒரு நபர், அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனாக இருக்கும், அவர்கள் அது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். சரி, கடைசியாக நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும் கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ரெண்டு பேரையும் ஆண்டவர் இணைச்சது எதுக்கு,
எக்காலம் துணிச்ச உடனே ரெண்டு பேருமா பிள்ளைகளுமா சேர்ந்து எங்கே போய் நின்றுக்கிடணும் சொல்லுங்க, எங்கே போய் நின்றுக்கிடணும்? மலைகளே எங்கள் மேல் விழுங்கள், குன்றுகளே எங்கள் மேல் விழுங்கள், காப்பாத்துகள். அப்படியா போய் நிற்கணும்? பறந்து அங்கே போய் ஆகாயத்தில் நிற்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த குடும்பம், அதுக்கு தான் இந்த குடும்ப கூடுகையெல்லாம். என்ன அது முக்கியம்? அப்போ ஒன்று பேதுரு 3:7, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ அந்த விஷயத்திலே கணவன் மனைவியை என்கரேஜ் பண்ணணும். பைபிள் படிச்சாமா? எத்தனை அதிகாரம் டெய்லி படிக்கிற? இப்படியெல்லாம் புருஷன்மார் கேட்கறது உண்டா? மட்டும் சாப்பிட்டியா, வச்சியா, ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கா, அம்மா விட்டு போகணுமா வைக்கணுமா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனால் அதோட இதுவும் முக்கியம், பைபிள் படிக்கிறதுல என்கரேஜ் பண்ணுறது. உடனே ஒரு அதிகாரமா படிச்ச, இனிமே 3 அதிகாரம் படிக்காம சோத்து பிள்ளைட்ட நீ எடுக்க விடாது பார்த்துக்க, அப்படி போயிடக்கூடாது. அது சர்வாதிகாரம். அன்பினால என்கரேஜ் பண்ணி, மா பைபிள் படி, எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும். நான் இன்னைக்கு இதெல்லாம் படித்தேன் பார்த்துக்க, அதில் இப்படி சொல்லியிருக்கு, படிக்கவே சந்தோஷமா இருந்து, நீயும் படி, நல்லா படி. அப்படி என்கரேஜ்மெண்ட், என்கரேஜ்மெண்ட் கொடுத்து தான் வரணுமே தவிர சட்டம் எடுத்து சாட்டையை கையில் எடுத்து அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அது குடும்பத்துக்காக. ஏன்னா அவள் மாணவி அல்ல, அவள் உங்கள் மனைவி. எப்படி? உங்கள் மாணவி அல்ல, உங்கள் மனைவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ அந்த மாதிரி நித்திய ஜீவ தரிசனத்தோடு, நித்திய ஜீவனை குறித்த தரிசனத்தோடு கணவனும் மனைவியும் இருக்கணும். அதற்கு மனைவி எப்படி என்கரேஜ் பண்ணணும், ஜபத்தில் எப்படி வளர்த்தணும், வளர்த்தணும்னா என்கரேஜ் பண்ணி வளர்த்தணும். நல்ல சுபாவ திருத்தத்துக்கு எப்படிலாம் பண்ணணும், அன்பான ஆலோசனைகள் கூடி பேசும்பொழுது, கணவனும் மனைவியும் மட்டும் உட்கார்ந்து பேசும்பொழுது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி, வெறும் பொருளாதார விஷயம் மற்ற விஷயம் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஆவிக்குரிய விஷயங்களையும் பேசி அதை என்கரேஜ் பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு நல்ல சாட்சி உண்டு. லூக்காஸ் விசேஷம் 1 அதிகாரத்திலே லூக்கா 1:6, அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். நல்ல சாட்சி இல்லை? பைபிள்லேயே சாட்சி எழுதப்பட்டிருக்கு அந்த குடும்பத்தை பற்றி. சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தர் கொடுத்த எல்லா கற்பனைகளின்படியும் எல்லா நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். இது ஒரு அழகான வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு அன்பு பாராட்டி, கணவன், இன்னைக்கு கணவனுடைய ரோலை பற்றி நம்ம பேசுகிறோம். கணவன், நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, என்னோடு வாழும்படி கத்தர் தந்த இவள் அவளுடைய ஆத்மா பிரகாசமடைந்து வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படணும், அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணலாம், அந்த காரியத்தையும் செய்யும். நீங்கள் எத்தனையோ காரியத்துக்கு பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க, எங்கெல்லாமோ போய் எல்லாம் பிரயாசம் எடுக்கிறீங்க, உங்கள் மனைவிக்காக செய்ய வேண்டிய காரியங்களை அதில் விட்டுறாதீங்க, கோட்டை விட்டுறாதீங்க, அதை நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவனாக இருப்பீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் பொழுது மனதில் நம்ம கேட்ட வசனத்தை ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. கணவர்கள் மனைவிகளும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விதங்களில் எடுத்துக்கொண்டு ஜெபிங்க. நான் ஒரு ஜெபிக்கும் கணவனாக இருக்க வேண்டும், மனைவிக்காக ஜெபிக்கும் கணவனாக. டெய்லி என் ஃபஸ்ட்டு ஜெபமே மனைவி தான், மனைவிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் சரி, அடுத்த பிள்ளைகள், அடுத்த பெற்றோர், உறவினர்கள், அப்புறம் சபை மக்கள், ஊர் மக்கள், ஊர் உலகம் எல்லாம் அப்படி போட்டோம். ஆனால் ஸ்டார்டிங்
மனைவிட்டந்து வரட்டும் கணவன்ட்டந்து வரட்டும் அல்லேலூயா ஜெபிக்கும் கணவர் அன்புள்ள கணவன் என் வீட்டில் அவள் இப்படி இருக்கனால நான் இப்படி இருப்பேன் அதெல்லாம் நான் விட்டுட்டு அன்பு 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 கூறுகிறது அன்பை காண்பிக்கிறது அன்பில் பெருகுகிறது நான் சொல்லும் பொழுது ஒரு நிமிடம் ஜெபியுங்க அது உங்கள் உள்ளத்தில் பதியும் ஆவியானவர் அதை கொண்டு கிரியை செய்வார் ஒரு நிமிடம் ஜெபியுங்க தாங்கும் கணவன் வார்த்தையினாலும் செய்கையினாலும் தாங்கும் கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன் அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா சிறப்பாக்கும் கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன் என் மனைவி உங்களுக்கு எப்படி பயன்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே என் மனைவி என் பிள்ளைகளுக்கு எப்படி பயன்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே என் மனைவி என் பெற்றோருக்கு தன் பெற்றோருக்கு எப்படி பயன்படணும்னு விரும்புகிறீங்க ஒருவேளை என் மனைவி எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு பயன்படணும்னு விரும்புகிறீங்களா வாலிப பிள்ளைகளுக்கு பயன்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா என் மனைவி சுவிசேஷம் ஊழியத்திலே பயன்படணும்னு விரும்புகிறீங்களா சபையிலே என் மனைவி என்ன பயன்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க கர்த்தருடைய ஒரு நடத்துதலோடு உங்கள் ஒருமனதோடு மனைவிக்கு அதுக்குரிய காரியங்களை நீங்கள் கொடுத்து சிறப்பாக்குங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய புத்தகங்களா காரியங்களா எல்லாம் வாங்கி கொடுத்து சிறப்பாக்குங்கள் அது மட்டும் இல்லை வீட்டில் பல கலைகள் இருக்கின்றது சமையல் கலை தொடங்கி தையல் கலை என்று இன்னும் எத்தனையோ கலைகள் இதெல்லாம் வீட்டுக்கு ஆசீர்வாதம் அதுலேயே மனைவி கிட்ட என்ன சிறப்பு இருக்குது அதை இன்னும் எப்படி சிறப்பாக்கலாம் அதுக்கு என்ன செய்யலாம் எல்லாத்தையும் கொண்டு திணிச்சிடக்கூடாது திணிச்சு கஷ்டப்படுத்திடக்கூடாது அவங்க விருப்பம் நீங்கள் உங்களுடைய ஒருமனம் இதெல்லாம் அனுசரித்து எல்லாத்துக்கும் மேலாய் தேவனுடைய சித்தம் அழகா இந்த வருஷத்தில் இதை முயற்சி பண்ணுங்களேன் குடும்பங்கள் அப்படியே பிரகாசிப்பீர்கள் மகிமையாக இருப்பீர்கள் Praise the Lord. கடைசியாக நித்திய ஜீவன் தரிசனத்தோடு ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் மட்டும் வாழ்க்கையை கட்டி வைக்கிறது இல்லை எக்காலம் துணிக்கும் பொழுது டக்குன்னு எங்களுக்கு ஒரு சடன் டிரான்ஸ்ஃபர் உண்டாகும் நாங்கள் ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம் அதற்கு ஆயத்தமாக டெய்லி என்ன செய்யணும் டெய்லி உள்ள காரியத்தில் அதற்குரிய ஆயத்தங்கள் Praise the Lord. அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே இன்றைக்கு நீ மனைவிக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே பேசின நான் உட்பட கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் கணவன் என்கிற நிலையில் இருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கின்றோம் நாங்கள் எங்களுக்கு நீர் தந்த மனைவிக்கு ஆசீர்வாதமாயிருக்க நிச்சயம் கிருபை செய்யும் இதுவரை எங்களிடத்தில் இருக்கிற காரியங்களை இன்னும் பெருக பண்ணும் எங்களிடத்தில் இல்லாத காரியம் எதை எங்களுக்குள் கொண்டு வர விரும்புகிறீரோ அதை இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே எங்களுக்குள் உருவாக்கும் ஐயா எங்கள் மனைவி எங்களிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு நாங்கள் ஒரு காரணர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அல்லேலூயா ஸ்தோத்திரம் உட்காருவோம்